இருக்கான். இது தினம் தினம் கடல் பயணத்திலிருந்து முன்மதி போட்டிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம் இந்த மீன். இது பாருங்க, இது உரண்டை, நாங்கள் வந்து உரண்டைன்னு சொல்லுவோம். இது ஓரா வகை ஜாதியில் சேர்ந்த மீன். இது இதுவும் அது மாதிரி முள்ள பாருங்க, கடுமையான முள். பார்ல தான் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் இந்த மீன் கிடைக்காது. இது ஒரு அரிய வகை மீன். இது உணவுக்கு நல்ல சிறந்த மீன். இந்த மீன் செத்த பிறகு இந்த வாழை முள்ள அகட்டிட்டு இந்த ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு தலையை வெட்டி போட்டுட்டு இதுவும் தோலை உரிச்சு தான் சாப்பிடணும். தோலை உரிச்சோம்னா அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். உணவு வறுத்து சாப்பிடலாம், சிஷி மீன் போட்டு சாப்பிடலாம், சாதாரணமா மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடலாம். ஆனா வந்து இந்த முள்ளு, இந்த முள்ளு வந்து இந்த முள்ளு முள்ள பாருங்க, இந்த முள்ளு பாரு அப்படி நீட்டிட்டு வருது. அதனால இது நம்ம கையில பிடிக்கும் போது இந்த பொசிஷன்ல நம்ம கையில குத்திரும். எச்சரிக்கையா தான் இந்த மீனை பிடிக்கணும். நாங்கெல்லாம் வந்து உயிரோட இதை பிடிக்கும் போது கை க்ளோஸ் இல்லாம இந்த மீனை நாங்க பிடிக்க மாட்டோம். பாத்துங்க, இந்த மீனை பிடிக்கும் போது நான் வந்து கை க்ளோஸோட தான் இருக்கிறேன் பாரு. மற்ற மீனை கை க்ளோஸ் இல்லாமல் பிடிக்கலாம், அந்த மீனை கை க்ளோஸோட தான் மீனை தூண்டு பிடிக்கும். இதோட முள்ள பாரு எப்படி சிலுப்பிக்கிட்டு இருக்கு. இது வந்து சிலுப்பிட்டு இருக்கு, சாதாரணமா இறந்துருச்சுன்னா எப்படி இருக்கும். உயிரோட இருக்கிறதுனால இது முள்ளு வந்து அப்படி நீட்டிட்டு இருக்கு பாரு. இதோட கூறு நம்ம கையில பட்டுடுச்சுன்னா தேலு கொட்டினா கடுக்கிற மாதிரி இது கடுக்கும். இதுக்கு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அதனால இது குத்தாத அளவுக்கு எவ்வளவு நம்ம பாதுகாப்பா இருக்கணும் பாத்துருக்கோம். அது மாதிரி வாழ்ல உள்ள முள்ள நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க, அந்த முள்ளவும் கையில குத்திருச்சுன்னா கடுமையா கடுக்கும். அதனால எச்சரிக்கையா இந்த முள்ள, இந்த மீன் வாங்கி இப்ப நம்ம வந்து அந்த முள்ளெல்லாம் அகட்டிட்டு தான் இதை வந்து நம்ம சமைக்கணும். இதுதான் வந்து கடல அப்படியே தண்ணியில போகும்போது இதோட ரெக்கையை விரிச்சிட்டு போவோம். அழகா இருக்கும் பாக்குறதுக்கு மீன், நல்ல அழகான மீன் தான் இதுவும். நீங்க வாங்கி பயன்பெறலாம். இது வந்து கோழி மீன், ஆண் கோழி, சேவல் கோழின்னு சொல்லுவாங்க. இந்த கோழி மீன் இதுதான் வந்து கடல்ல மேயற வளர்க்கலாம். இந்த மாதிரி இது வந்து இதோட ரெக்கை, இது மாலு, இந்த மாதிரி இது வந்து நல்லா பாஸ்டா போகக்கூடிய மீன் தான் இது. வாய் இந்த மாதிரி வாய் அசைவு பாருங்க, நல்லா பாருங்க, பல்லு இருக்கு. பெரிய மீன்லாம் யாரும் சாப்பிடாது, அப்படியே சின்ன மீன் தான், கடல்ல பாரு சின்ன மீன் தான். இது சாப்பிட்டு உயிர் வாழ், உயிர் வாழக்கூடிய வாய் அசைவு பாரு, பல்லு கையெல்லாம் மாட்டுதுன்னா கடிச்சிடும், வாய் புண்ணா போயிடும். சின்ன மீன் விரட்டி வேட்டையாடக்கூடிய மீன் இது. இது கடல் மீன்ல இது ஒரு அரிய வகை மீன். சமைச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், ஆட்டுக்கறி மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிடலாம். இது நல்ல செம டேஸ்டா இருக்கு. ஆனால் விலை வந்து அதிகமான விலை கிடையாது, ஏழை மக்கள்லாம் வாங்கி இதை பயன்படலாம். இது வந்து கடல்ல இது பாறு வகையில உள்ள மீன் தான், கோழி மீன் மாதிரி. இது வந்து கடல் கிளாத்தி, இதுவும் அதை மாதிரி தான். இறக்கைய பாருங்க, எவ்வாறு இறக்க, இதுதான் கடல்ல இருந்து போகும்போது இந்த பொசிஷன்ல தான் போவோம். இதுவும் வாய் பாருங்க, வாய் சின்ன வாய், இது சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மீன். இது தோல் வந்து ரொம்ப ரஃபா இருக்கும். இதை இதையும் உணவு சமைக்கும் போது தோலை உரிச்சிட்டு சிஷி போய் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். இது ஏழைகளுக்கு சிறந்த மீன்.